Hey guys, welcome to my show, Review with HK. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டைரக்டர் சதீஷ் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்யா பாரதி ரெண்டு பேரோட காம்போல வெளிவந்த படம் தான் பேச்சுலர். அதை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை ஒரு மூணு செக்மெண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் பாத்திரலாம், அதனுடைய ஆடியன்ஸை பாத்திரலாம். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா வழக்கு எண் 18:9 பியார் பிரேமா காதல் ஆதலால் காதல் செய்வீர் இந்த மாதிரியான ஜானர்ல தான் இந்த படமும் வரும். பேச்சுலர் இந்த படத்தை பத்தி ரெண்டு லைன்ல சொல்லணும் அப்படின்னாக்கா இதுல இருக்க ஹீரோ வந்து ரூரல் ஏரியால வளர்றாரு, இவருக்கு வந்து அர்பன் ஏரியால வேலை கிடைக்குது. இவர் சிட்டி மாதிரியான ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சதுனால அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆனவர். இவர் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிரும், அவங்க கூட வந்து லிவ்இன்ல இருப்பாங்க. லிவ்இன்ல ஸ்மூத்தா இவங்க ரெண்டு பேரோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஆக்சிடென்டலி என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு நாள் பிரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அங்கே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாஷ் எந்த அளவுக்கு போகுது, கடைசியாக எந்த சோஷியல் மெசேஜோட டைரக்டர் முடிக்கிறாருங்கிறத இங்கே மெயினான விஷயமா இருக்கு. அடுத்ததா ஆடியன்ஸ், இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா லிவ்இன்ல இருக்கவங்க, லிவ்இன்ல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கவங்க, லவ்வர்ஸ், அப்புறம் மெயினாக ஸ்போர்ட்டிவ் மைண்ட் இருக்கு, எனக்கு வந்து ப்ராட் திங்கிங் தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். செகண்ட் ஒன், இந்த படத்தை பற்றி ஒரு சில நெகட்டிவ் திங்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா இதில் வந்து மியூசிக் அப்படின்னாக்கா பிரேமம்து அர்ஜுன் ரெட்டிது அப்படியே லைட்டாக காப்பி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் ஹீரோவே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி அப்படியே உள்வாங்கிட்டு நடிக்கிற ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல இருந்தது. பட் ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோக்கா தேவையில்லை அந்த படத்தில். இன்னொன்று அன்வான்ட் திங்ஸ், அன்வான்ட் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததோ அப்படிங்கிற மாதிரி 3.5 மணி நேரம் பெருசாக தேவையில்லாமல் ட்ராக் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில். லாஸ்ட் செக்மெண்ட்டாக குட் திங் அபவுட் த மூவி, இந்த மாதிரியான ஜானலில் பல படங்கள் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த படத்தை எப்படி டிஃப்ரெண்ட்டாக டிரெக்டர் சொல்லியிருக்காரு, அதனுடைய சோஷியல் மெசேஜ் எப்படி க்ரியேட்டிவாக எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது அதில் மெயினான விஷயம். அதுக்காக அவர் கண்டிப்பாக பாராட்டலாம். ஓவராலாக இந்த படத்தில் டிரெக்டர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா லவ் ஆர் லிவ்இன் இது தப்பு கிடையாது, பட் ரெண்டு பேருக்குள்ளே எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதை எப்படி சேஃபாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறார். இதோட நானும் கிளம்புற நேரம் வந்துச்சு, மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, ta-ra, bye-bye. Take care, have lots of fun. HK.